வெல்கம் டு வித்தி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ், ரிட்டன் பை ஜோசப் கான்ராட். இந்த ஸ்டோரியோட மேஜர் கேரக்டர்ஸ் நாலு பேர் தான். ஃபர்ஸ்ட் கேரக்டர் மார்லோ, இவர் தான் நமக்கு கதை சொல்லுவார். நெக்ஸ்ட் கேரக்டர் மிஸ்டர் கர்ட்ஸ், இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட், ஆன்டகானிஸ்ட் எல்லாமே. இவரை சுற்றி மட்டும்தான் ஸ்டோரி ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர், ஸ்பெசிஃபிக்கான நேம் இருக்காது, காமனான நேம் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரஷ்யன் ட்ராவலர். நம்ம ஸ்டோரி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, தேம்ஸ் ரிவரில் அங்கே ஒரு ஷிப்பில் ஒரு நாலு பேர் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பேசுகிறவர் தான் மார்லோ. அவர் என்னன்னு சொல்கிறார்னா, ஒரு காலத்தில் தேம்ஸ் ரிவரும் நம்ம அதை சுற்றி இருக்கிற நம்மளுமே ரொம்ப பார்பாரிக்காக, ரொம்ப முரட்டுத்தனமாக காட்டு மிராண்டிகளாக தான் இருந்தோம் தெரியுமா. அதுக்கப்புறம் தான் ரோமன்ஸ் வந்தாங்க. ரோமன்ஸ் வந்து இன்வைட் பண்ணி நம்மளை எல்லாத்தையுமே சிவிலைஸ்டாக மாற்றினாங்க. அது வரைக்கும் ரொம்ப சிவிலைஸ்டாக இருக்கிற இந்த தேம்ஸ் ரிவரை சுற்றி இருக்கிற சிட்டிஸுமே ரொம்ப டார்க்கஸ்ட் பிளேஸாக, பார்பாரிக்காக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி டார்க்கஸ்ட் பிளேஸஸாக நான் நிறைய விசிட் பண்ணியிருக்கேன். இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு ஊர் என்ன அப்படின்னா, அது பெல்ஜியம் காங்கோ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஃப்ளாஷ்பேக்குக்கு போகிறாங்க. அப்போ தான் நம்மளோட மார்லோக்கு அவங்களோட ஒரு ஆண்டோட ரெக்கமெண்டேஷனால் ஒரு ஷிப்போட கமாண்டராக இவருக்கு வேலை கிடச்சிருக்கு. இவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவருக்கு அதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதனால உடனே அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்பிட்டு பிரசல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறாரு. அங்கே தான் அந்த கம்பெனி இருக்குது. அதாவது அந்த டைமில் யூரோப்பியன் கம்பெனிஸ் எல்லாமே இந்த யாருமே கால் தடம்படாத ஆப்ரிக்கன் பிளேசஸ், இந்தியா இந்த மாதிரி அவங்களோட காலனிஸை பிடிச்சிட்ருக்காங்க. தெரியாத இடத்த, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்கிற வெல்த் எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு போகிற ஷிப்புக்கு தான் இவர் கமாண்டராக போகிறாரு. அந்த வேலைக்கு இவரை அனுப்புறதுக்கு முன்னாடி ஹெல்த் செக்கப்பில் எடுக்கிறாங்க. அப்படி என்ன ஹெல்த் செக்கப் அப்படின்னா, அவரோட ஹெட் சைஸ் எடுக்கிறாங்க. உங்கள் வீட்டில் யாராச்சும் இன்சேனாக இருந்திருக்காங்களா இதுக்கு முன்னாடி, உங்களோட பரம்பரையில் யாருக்காச்சும் பைத்தியம் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டுட்டு கோவப்படாதீங்க, அமைதியாக இருக்கணும், பொறுமை ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியலை, சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒருத்தரை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டே இருக்காங்க, நிறைய பேசுகிறாங்க. அந்த பர்சனோட நேம் மிஸ்டர் கர்ட்ஸ். அவர் ரொம்பவே பவர்ஃபுல்லான பர்சன், இன்டெலிஜென்ட்டான பர்சன். அங்கே இருக்கிற நேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே படிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள வச்சே நிறைய ஐவரிஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்தளவுக்கு ஐவரிஸ் யாருமே அனுப்புனதில்லை, அந்தளவுக்கு ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்காரு மிஸ்டர் கர்ட்ஸ். இதையெல்லாம் கேட்க கேட்க மார்லாக்கு ரொம்ப ஆர்வம், யாரா இவ்வளோ பெரிய ஆள், நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. மார்லோ காங்கோவுக்கு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதை பெல்ஜியன் காங்கோ தான் சொல்லுவாங்க, ஏன்னா பெல்ஜியம்லேருந்து தான் இவர் கிளம்பி போகிறாரு. அந்த கண்ட்ரி தான் அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருக்காங்க, அந்த டிஸ்ட்ரிக்டவே ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் அதை பெல்ஜியம் காங்கோன்னு சொல்கிறாங்க. இவரோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிருச்சு. இவர் நிறைய கடல் கடந்து போகிறப்ப ஆப்ரிக்கன் கோஸ்ட் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அதை பார்த்தாலே ஏதோ ஒரு வைல்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே எதுவுமே கரெக்டாக இல்லை, எல்லாமே காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது, நிறைய ஷிப்ஸும் போர்ட்ஸும் அப்படியே உடஞ்சி உடஞ்சி சேதாரமாகி கிடக்குது. இவர் ஒவ்வொரு போர்ட்லேயும் நின்று நின்று வர்றப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே மிஸ்டர் கர்ட்ஸை பற்றின புகழாரத்தை கேட்குறாரு. அங்கே இருக்கிற நேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே கர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அங்கே இருக்கிற நேட்டிவ்ஸ் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க, ஒயிட் பீப்புள்ஸ் எப்படி அவங்கள ஒரு ஸ்லேவாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறாரு. அடிக்கிற வெயிலில் அந்தளவுக்கு அங்கேயே உழைச்சி உழைச்சி சாகிற அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க இந்த ஒயிட் பீப்புள்ஸ். அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் மோஸ்ட்லி கேனிபல்ஸாக இருக்கிறாங்க, அதாவது மனுஷனை மனுஷனே கொண்டு சாப்பிட்றவங்களாக இருக்கிறாங்க. இப்போ மார்லோ ஸ்டே பண்ணியிருக்கிறது ஒரு கவர்மெண்ட் சைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேஷனுக்கு போகணும், அதுக்கு 200 miles ரிவரில் ட்ராவல் பண்ணி போகணும். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேஷன் வந்து சேர்ந்துடுறாரு. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஓட்ட வேண்டிய ஸ்டீமர் ரிப்பேர் ஆகி கிடக்குது, அது ரொம்ப டேமேஜாக இருக்குது, அதை சரி பண்ணால் தான் இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டேஷனுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லை, அவரால் தாங்கவே முடியல, அமைதியாக அந்த ரிப்பேர் அந்த ஷிப்பை எடுத்து ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜருக்கு ஒன்றுமே தெரியாது, அங்கே அவர் சர்வைவ் ஆனால் போதும், இந்த நாட்டை விட்டு வெளியே போனால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் இருக்கார். அவருக்கு மிஸ்டர் கர்ட்ஸை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, மிஸ்டர் கர்ட்ஸ் ரொம்பவே இல்லாக இருக்கார்,
படுத்த படுக்கையில் கூட இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காரு. இதையும் மார்லோ தெரிஞ்சுக்கிறாரு. மார்லோக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. இருந்தாலும் தான் வந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஷிப்பை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த ரிப்பேரிங் ஸ்டார்ட் பண்ணி மாதக்கணக்காச்சு. இப்போ மார்லோக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த மேனேஜருக்கும் கர்ட்ஸுக்கும் சுத்தமாக ஆகாது. மேனேஜருக்கு சுத்தமாக கர்ட்ஸை பிடிக்காது. அவனால தான் இந்த டிஸ்ட்ரிக்டே ஒழுங்காக இல்லை அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் ஃபீல் பண்ணுவார். இப்படியே கிளைமேட் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கர்ட்ஸ் செத்துருவான், அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மேனேஜருக்கு கர்ட்ஸை பிடிக்காது. ஒரு வழியாக மார்லோ ஸ்டீமரை ரெடி பண்ணிட்டான். இப்போ மார்லோ மேனேஜர் எல்லாரும் சேர்ந்து இன்னர் ஸ்டேஷனுக்கு ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ஜேர்னி எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது அப்படின்னா, ஒரு காட்டு பாதைக்குள்ளே நம்ம அனுகாண்ட படம்லாம் பார்த்துருப்போம்ல, அதுக்குள்ளே ஒரு ஸ்டீம் போட்டெல்லாம் போய் மாட்டிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பார்பாரிக்காக இருக்குது. அங்கங்கே நிறைய குடிசைகள் இருக்குது. நிறைய சத்தம் வரும், அழுக சத்தம் வரும், விரட்டுற மாதிரி சத்தம் வரும். இவங்க எல்லாம் போக போக இவங்களுக்கு நிறைய மெசேஜஸ்லாம் எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளே போயிருக்காங்களே, அவங்கெல்லாம் மெசேஜ் அங்கங்கே ஹட்டில் எழுதி வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு சீயை பற்றின புக்ஸும் கிடக்குது, அதையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இதை கர்ட்ஸ் தான் படிச்சிருப்பான், ஏன்னா அவருக்கு தானே படிக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஷிப்பில் கேனிபல்ஸும் இருக்காங்க, நேட்டிவ் பீப்புள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நேட்டிவ் பீப்புளும் உள்ளே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னர் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறப்போ அங்கே இருக்கிற நேட்டிவ் பீப்புள்ஸ் அந்த ஸ்டீமரை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அம்பு ஈட்டி எல்லாம் விட்டு ஸ்டார்ட் வார் மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது அந்த ஷிப்பில் இருக்கிற மார்லோ அண்ட் ஒயிட் பீப்புள்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த சண்டேயில் அவங்களோட போட்டை ஓட்டிட்டு வந்த ஒரு நேட்டிவ் பீப்புள் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னர் ஸ்டேஷன் கர்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே ரஷ்யன் அப்படிங்கிற ஒரு டிராவலரை மீட் பண்ணுறாங்க. அவர் தான் சொல்கிறாரு கர்ட்ஸ் ரொம்பவே மோசமாக இருக்கார், அண்ட் நேட்டிவ் பீப்புள்னால இவர் ரொம்ப கரப்ட் ஆகிட்டார். கர்ட்ஸ் இந்த நேட்டிவ் பீப்புளுக்கு எஜுகேஷன் சொல்லி கொடுத்து இவங்களை சிவிலைஸ்டாக மாற்றணும்னு வந்தார். ஆனால் இப்போ அவர் அப்படி இல்லை, பணத்துக்காகவும் அந்த ஐவரிக்காகவும் நிறைய நேட்டிவ் பீப்புளை கொன்னுட்டு இவர் தான் காட் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கிட்டையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு ரொம்ப மோசமாக இருக்கார். இப்போது கர்ட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு சிவிலைஸ்டு மேன் கிடையாது, அவரும் பார்பாரிக்காக இருக்கிற ஒரு காட்டு மிராண்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கர்ட்ஸ் மோசமானவர் அப்படின்னா, ஐவரிக்காக அந்த நேட்டிவ் பீப்புளோடு சேர்ந்து யாராச்சும் வந்தாங்க ஐவரிஸ் கிடைக்கல உள்ளுக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா, அவங்களையே கொன்னுட்டு அவங்க தலையை எடுத்து தன்னோட வீட்டு முன்னாடி அலங்கார பொருளாக அந்த மண்டை ஓட்ட வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமாக கர்ட்ஸ் மாறிட்டார். மார்லோ கர்ட்ஸை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டு போய் பார்க்குறாரு. இப்படி ஒரு மனுஷனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. சரி, இவரை ஸ்டீமரில் ஏற்றிட்டு நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போய் சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி. ஆனால் அங்கே இருக்கிற நேட்டிவ் பீப்புள் எல்லாருமே ரொம்ப சோகமாக பார்க்குறாங்க, ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு காட் மாதிரி. இப்போ தான் ரஷ்யன் கிட்டேருந்து தெரிய வருது, அந்த ரஷ்யன் டிராவலர் இருந்தார்ல, அவர் சொல்கிறாரு உங்களை அட்டாக் பண்ணது கூட கர்ட்ஸோட ஆர்டர் தான், ஏன்னா அவருக்கு இங்கேயே தான் இருக்கணும்னு ஆசை, அந்த சிவிலைஸ்டு வேர்ல்டுக்கு அவருக்கு வரவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு. அங்கங்கே ஸ்டீமர் ரிப்பேர் ஆகி நிற்கிறப்பெல்லாம் கர்ட்ஸ் தப்பிச்சு ஓட பார்ப்பார். மார்லோ அவரை திருப்பியும் பிடிச்சிட்டு வந்து ஸ்டீமருக்குள்ளே உட்கார வச்சுருவார். இப்போ தான் கர்ட்ஸுக்கு நான் எவ்வளோ மாறிட்டேன் அப்படிங்கிறது புரிய வருது. நான் இவ்வளோ காட்டு மிராண்டித்தனமாக அவன் நான் நினச்சி கூட பார்க்கல, நான் இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு தான் வந்தேன், ஆனால் இது ரொம்ப தப்பு அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட உடைமைகள் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அவர் எழுதின தீசிஸ் பேப்பர், ஃபோட்டோகிராஃப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்த மார்லோ கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் இறந்து போயிடுறாரு அந்த ஸ்டீமர்லேயே. சாகிறதுக்கு முன்னாடி அவரோட ஃபியான்சி ப்ரூஷல்ஸில் இருப்பாங்க, அவங்கள பற்றியும் சொல்கிறாரு. அண்டு சாகர நொடியில் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, ஹாரர், அதாவது தான் எவ்வளோ கெட்டவன் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு ஹாரர் அப்படிங்கிற பயத்தில் உளறிட்டு இருந்திருப்பார். ஒரு வழியாக மார்லோ தன்னோட எக்ஸ்பெடிஷனை முடிச்சுட்டு கிளம்புறாரு. அவருக்கும் ரொம்பவே உடம்பு சரியில்லாமல் போயிடுது. கொஞ்சம் நல்லா ஆனால் பொழைச்சிக்கிறாரு. பொழைச்சிக்கிட்டதுக்கப்புறம் கர்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுறாரு. அண்ட் அட் லாஸ்ட் கர்ட்ஸோட ஃபியான்ஸே, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணாக இருந்தாங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்குறாரு. அந்த பொண்ணு கர்ட்ஸ் போனப்போ எப்படி இருந்தாரோ அப்படி தான் இப்போவும் இருந்திருப்பார், கடைசி வரைக்கும் இருந்திருப்பார் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையாக நினச்சிட்ருக்கு. அண்ட் எல்லாருமே கர்ட்ஸை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் உள்ளே இருந்து போயிட்டு வந்த மார்லோக்கு தான் தெரியும் கர்ட்ஸ் எவ்வளோ ஒரு காட்டு மரண்டித்தரமான ஆளாக மாறிட்டாங்க அப்படிங்கிறது. அந்த பொண்ணு ரொம்ப பாசமாக கேட்குறாங்க, கடைசியாக சாகிறப்போ அவர் என்ன சொல்லிட்டு இறந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. மார்லோ உண்மையை மறைச்சிட்டு
கடைசியாக சாகிறப்போ அவர் உன்னோட நேமை தான்ப்பா சொன்னார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான் ஸ்டோரி. இதோட தீம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மெட்டஃபாரிக்கலாக சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு ஆஃப்ரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரியோட டார்க்னஸ் ஹார்ட் உள்ளே போகிறப்போ ஒரே இருட்டாக தான் இருக்கும், ரொம்ப நம்மெல்லாம் காட்டுமிராண்டிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஹார்ட்டுக்குள்ளேயே கர்ட்ஸ் அப்படிங்கிறவர் ஆஃப்ரிக்காவோட ஹார்ட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற டார்க்னஸ்ஸை மாற்றணும் அப்படின்னு போனார். ஆனால் அவர் என்னமோ தன்னோட மனசுக்குள்ளே இருந்த டார்க்னஸ்ஸை தான் கண்டுபிடிச்சி அதுக்குள்ளேயே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், விட்டிகடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.